வணக்கம் ஆட்டோபைல் தமிழன் யூடியூப் நேர்களே இப்பொழுது நாம் காண இருப்பது சமீபத்தில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டு பிரபலமாக பேசப்பட்டு வருகின்ற ஹூண்டாய் நிறுவனத்தின் புதிய ஹூண்டாய் கோனா எலக்ட்ரிக் எஸ்யூவி கார் பற்றி அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக இந்த கார் தற்பொழுது வெடித்து சிதறியுள்ளதாக ஒரு செய்தி பரவி வருகின்றது பிரபலமான ஹூண்டாய் கோனா எலக்ட்ரிக் எஸ்யூவி ஒன்று கனடாவின் மாண்டிரியல் பகுதியில் வெடித்துள்ளது மின்சாரத்தில் இயங்கும் பேச்சரிக்காரான கோனா சார்ஜிங் செய்யப்படாத நிலையில் வெடித்துள்ளதாக இதன் உரிமையாளர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவைச் சேர்ந்த பியாரோ கொசன்டினோ தெரிவித்துள்ள கருத்தின்படி புதிதாக ஹூண்டாய் கோனா காரை கடந்த மார்ச் மாதம் மாதம் இவர் வாங்கியுள்ளார் இவர் கடந்த வெள்ளி அன்று தனது காரேஜில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்து கரும்புகை வெளியாவதை தொடர்ந்து அருகில் உள்ள தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார் கனடா நாட்டில் விற்பனை செய்யப்படுகின்ற லித்தியமேயான் பேட்டரி கொண்ட கோனா எலக்ட்ரிக் எஸ்யூவி காரில் அறுபத்தொன்பது கிலோவாட் ஹவர் பேட்டரி ஆனது பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்ற நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ரேஞ்ச் தரவல்ல ஹோண்டாய் கோனா எலக்ட்ரிக் எஸ்யூவி காரில் முப்பத்தி ஒன்பது கிலோவாட் ஹவர் பேட்டரி ஆனது பயன்படுத்தப்பட்டுள்ளது வெடித்து சிதறியுள்ள ஹூண்டாய் கோனா எலக்ட்ரிக் எஸ்யூவி காரானது அவருடைய காரேஜில் நிறுத்தி

நாட்களில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட முன்பதிவுகளை இந்த எலக்ட்ரிக் கார் பெற்றுள்ளது இந்தியாவில் இருபத்தஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் ஆரம்ப விலையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த எஸ்யூவி காரானது பொழுது தற்பொழுது எலக்ட்ரிக் கார்களுக்கான ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதால் இந்த காரின் விலை மேலும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதுபோன்ற ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் ஊடகப்பக்கம் மற்றும் ஆட்டோமொபைல் தமிழன் டாட் காம்